ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிமாஸ் கிளாஸஸ். நான் பாராமெட்ரிக் டெஸ்ட். இங்கே ரெண்டு சாம்பிள் டேட்டா ஒரே பாப்புலேஷன்ஸ்லேருந்து வந்திருக்கான்றத மேன் வித்னி யூ டெஸ்ட் அப்ளை பண்ணி எப்படி போடுறதுன்றத பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட்டை டூ சாம்பிள் ரேங்க் டெஸ்ட்னு சொல்லலாம், இல்லைனா வில்காக்சன் டெஸ்ட்னு சொல்லலாம். இந்த டெஸ்ட்டை நம்ம எப்போ அப்ளை பண்ணோம்னா, ரெண்டு இண்டிபெண்டன்ட் சாம்பிள் ஒரே பாப்புலேஷன்லேருந்து எடுத்திருக்கோமா இல்லையான்றத நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சாம்பிள் இருக்குது, இதை தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். இதான் குவெஸ்டின். சப்போஸ் தட் in a study of sedimentary rocks the following diameters millimeter la kuduthirukranga were obtained for kinds of sand. Sand 1 idhila data value kuduthirukku 0.63 0.47 0.17 1.36 0.35 0.51 0.49 0.45 0.18 0.84 0.43 0.32 0.12 0.40 and 0.20 sand 1க்கு. sand 2க்கும் இதை மாதிரி டேட்டா கொடுத்துருக்காங்க 1.13 1.01 0.54 0.48 0.96 0.89 0.26 1.07 0.39 1.11 0.88 0.58 0.92 and 0.53. என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னா, யூஸ் தி யூ டெஸ்ட் அட் த 0.01 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் டு டெஸ்ட் த நல் ஹைபோதிசிஸ் தட் த டூ சாம்பிள்ஸ் கம் ஃப்ரம் ஐடென்டிக்கல் பாப்புலேஷன் அகெயின்ஸ்ட் தி ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதிசிஸ் தட் த பாப்புலேஷன்ஸ் ஆர் நாட் ஐடென்டிக்கல். ஆக்சுவலாக இந்த குவெஸ்டினில் அவங்களே இங்கே நம்ம வந்து என்ன ஹைபோதிசிஸ் செட் பண்ணணுன்றதையே சொல்லிட்டாங்க. இப்போ இது வந்து ரெண்டு சாம்பிள் வந்து இங்கே கொடுத்துருக்கு. இது ரெண்டும் ஒரே பாப்புலேஷன் அதுலேருந்தான் வந்திருக்கா இல்லையான்றத நம்ம கண்டுபிடிக்கணும். நான் முன்னமே சொன்ன மாதிரி ரெண்டு சாம்பிள் இருந்தால் டூ சாம்பிள் ரேங்க் டெஸ்ட் இல்லைனா யூ டெஸ்ட்டை அப்ளை பண்ணணும். இதுக்கு எனக்கு எப்படியுமே ரேங்க் தேவை. ஸோ இந்த நான் பாராமெட்ரிக் டெஸ்ட்டில் நம்ம ப்ராப்ளம் போடும்பொழுது முதல்ல ரேங்க் கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம ஹைபோதிசிஸ் செட் பண்ணி நம்ம போடுவோம். இங்கேயும் அதே மாதிரி நான் இந்த ப்ராப்ளத்தை போடுறேன். முதல்ல இதோட ரேங்கை நான் வந்து கண்டுபிடிக்கணும். அதனால் இப்போ சாண்ட் ஒன் ரிலேட்டடெல்லாம் ஆர் ஒன்னு எடுத்துக்கிறேன். அதோடய ரேங்க் கரஸ்பாண்டிங் ரேங்க் அந்த கொடுத்துருக்கிற டேட்டாக்கு என்ன வருதோ அதே மாதிரி சாண்ட் டூவை ஆர் டூன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா லீஸ்ட் வேல்யூ வந்து 0.12 அதை ரேங்க் ஒன்னு எடுத்துக்கிறேன். நான் இந்த மாதிரி கலர் ஹைலைட் பண்ணுறதுனால ஸோ தட் நான் அதை விட்டுட்டு அடுத்த வேல்யூஸை தேடுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ 0.12க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்கிற சின்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.17 இதை ரேங்க் டூன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அடுத்தது 0.18 இதை ரேங்க் த்ரீன்னு எடுத்துக்கிறேன். த நெக்ஸ்ட்டு வேல்யூ ரேங்க் ஃபோருக்கு இது வரும் 0.20 இதை ரேங்க் ஃபோர்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது 0.26 இதை ரேங்க் ஃபைவ்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது 0.32 ரேங்க் சிக்ஸு. நெக்ஸ்ட்டு 0.35 ரேங்க் செவன். நெக்ஸ்ட்டு 0.39 இது ரேங்க் எயிட். நெக்ஸ்ட்டு 0.40 இது ரேங்க் நைன். நெக்ஸ்ட்டு 0.43 ரேங்க் டென். நெக்ஸ்ட்டு 0.45 இது ரேங்க் 11. நெக்ஸ்ட்டு 0.47 இது ரேங்க் 12. நெக்ஸ்ட்டு 0.48 இது ரேங்க் 13. அடுத்த லீஸ்ட் வேல்யூ இதெல்லாம் விட்டுட்டு நம்ம தேடினோம்னா வி கெட் 0.49 இது ரேங்க் வந்து 14. நெக்ஸ்ட்டு 0.51 இதோட ரேங்க் வந்து 15. அடுத்த சின்ன வேல்யூ 0.53 இதோட ரேங்க் வந்து 16. நெக்ஸ்ட்டு 0.54 17. 0.58 வந்து 18. 0.63 19.
இப்போ இதுக்கு அடுத்த நம்பர் 0.84, இது ரேங்க் 20 வரும். நெக்ஸ்ட்டு 0.88, 21, 0.89, 22, 0.92, 23, 0.96, 24. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1.01, இது 25, 1.07, 26, 1.11 வந்து 27. இதுக்கு அடுத்த லீஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.13, அது வந்து 28, லாஸ்ட்டு 1.36, இது 29. ஸோ ரேங்கை நம்ம கண்டுபிடிச்சி எழுதியிருக்கிறோம். இதை இங்கே அப்படியே நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இப்போ ரேங்க் 1 வேல்யூஸை நான் ஆட் பண்ணணும். இப்போ நான் ஆட் பண்ணேன்னா என்ன வரும் பாருங்க, 19 ப்ளஸ் 12 ப்ளஸ் 2 ப்ளஸ் 29 ப்ளஸ் 7 ப்ளஸ் 15 ப்ளஸ் 14 ப்ளஸ் 11 ப்ளஸ் 3 ப்ளஸ் 20 ப்ளஸ் 10 ப்ளஸ் 6 ப்ளஸ் 1 ப்ளஸ் 9 ப்ளஸ் 4. இந்த 15 டேட்டாவை நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு 162 வருது. அதே மாதிரி ரேங்க் 2 டேட்டாஸ் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணேன்னா வி கெட் 273. இப்போ பார்த்தீங்கன்னா N1 சாம்பிள் 1க்கு இருக்கிற டேட்டா வேல்யூ பார்த்திங்கன்னா 15, N2 அது வந்து 14. இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் இங்கேருந்தான் ப்ரொசீஜர் நம்ம வந்து போட போகிறோம். நான் வந்து முதல்ல நல் ஹைபாதிசிஸை செட் பண்ணுறேன். குவெஸ்டின்லே சொல்லிட்டாங்க நல் ஹைபாதிசிஸ்னா தே ஆர் ஃப்ரம் சேம் பாப்புலேஷன். அப்போ μ1 இஸ் ஈக்குவல் டு μ2 எடுத்துக்கணும். அதோட ஆல்டர்னேட்டிவ் ஹைபாதிசிஸ் H1-ஐ அவங்களும் அதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அண்ட் தே ஆர் நாட் ஐடென்டிக்கல். அப்போ μ1 நாட் ஈக்குவல் டு μ2, இதுதான் எடுத்துக்கணும். இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறதா ரிஜெக்ட் பண்ணுறதான்றது தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி சொல்ல போகிறோம். ஸ்டெப் 3, நம்ம என்ன டெஸ்ட் அப்ளை பண்ணுறோமோ அதுக்கான ஃபார்முலா எழுதி அந்த வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். நம்ம யூ டெஸ்ட்டை அப்ளை பண்ணுறோம் அதுக்கான ஃபார்முலா. இதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. நம்ம வந்து எல்லாத்துக்கும் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி போடலாம். என்ன, N1 N2 ப்ளஸ் N1 இன்ட்டு N1 ப்ளஸ் 1/2 மைனஸ் R1, இதான் ஃபார்முலா. இங்கே N1 பார்த்தீங்கன்னா 15, N2 14 ப்ளஸ் 15 இன்ட்டு N1 ப்ளஸ் 1 16 ஆகிடும் /2 மைனஸ் R1-னோட வேல்யூ வந்து 162. இதை நான் R2-ஐ யூஸ் பண்ணும்பொழுது இங்கே N2 இன்ட்டு N2 ப்ளஸ் 1 வரணும். அவ்வளோதான், வேறு எதுவும் வித்தியாசம் இல்லை. ஸோ இந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணுறேன். இதை சிம்பிளிஃபை பண்ணால் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி விகெட் இங்கே வந்து 210, 14 15 ஆர், இதை 105 வரும். இது கேன்சல் பண்ணால் 8, 15 8 ஆர், 120 மைனஸ் 162. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் 168. யூவோட வேல்யூ 168. இப்போது இதை தான் நம்ம எழுதியிருக்கோம். யூ கண்டுபிடிச்சது எனக்கு வந்து என்னென்னா இந்த யூவோட மீன் வேணும், இதோட வேரியன்ஸ் வேணும். இப்போ மீன் ஆஃப் யூ இஸ் ஈக்குவல் டு N1 இன்ட்டு N2/2, இதான் ஃபார்முலா. அப்படின்னா 15 × 14/2, தட் இஸ் ஈக்குவல் டு 105. ஸோ மீன் ஆஃப் யூ கண்டுபிடிச்சிருக்கோம், 105. அடுத்தது வேரியன்ஸ், சிக்மா ஸ்கொயர் யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா இதுக்கு N1 இன்ட்டு N2 இன்ட்டு N1 ப்ளஸ் N2 ப்ளஸ் 1/12. ஸோ இந்த ஃபார்முலாவை நான் இங்கே அப்ளை பண்ணால் 15 × 14, இங்கே என்ன வரும், 15 + 14 + 1/12. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் சரி, ஆக்சுவலாக இங்கே என்ன வரும்னா 30 × 14 × 15/12 போட்டோம்னா 525 வரும். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், யூ 168, மியூ வந்து 105, சிக்மா ஸ்கொயர் யூ 525 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது கால்குலேட்டட் இசட் வேல்யூவை கண்டுபிடிப்போம். இசடுக்கு தான் ஃபார்முலா, யூ மைனஸ் மியூ இதோட மீன் / சிக்மா யூ. இதில் வேல்யூஸை நான் சப்ஸ்டிட் பண்ணால் 168 மைனஸ் 105 / ஸ்கொயர் ரூட் ஆஃப் 525. இதான் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் வி கெட் 2.75. ஆக்சுவலாக இங்கே நெகட்டிவில் வந்ததுன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் எடுத்துக்கோங்க, நமக்கு மாடுலஸ் ஆஃப் இசட் தான் தேவை. இப்போது இந்த வேல்யூவை இசட் டேபிளோடு நம்ம வந்து கம்பேர் பண்ணணும்.
இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு எனக்கு டேபிளுக்கான என்ன டேட்டா வேணுன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ ஸ்டெப் ஃபோரில் அதை பார்ப்போம். இங்கே ஆல்ஃபா வந்து என்ன கொடுத்துருக்குன்னா 0.01 கிவன், அதாவது 1% லெவலில் நம்ம வந்து இதை சிக்னிஃபிகன்ஸை செக் பண்ணுறோம். இப்போ நான் வந்து இதோட டேபிள் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இசட் ஆல்ஃபா, ஆல்ஃபான்றது இங்கே 1%, அதில் இசடோட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இதான் ஸ்டெப் 5. ஸோ த டேபிள் இசட் வேல்யூ ஆஃப் இசட் ஆல்ஃபா இஸ், இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கு. நம்ம எடுத்துருக்கிறது வந்து 2-tailed டெஸ்ட், ஏன்னா நம்ம நாட் ஈக்குவல்னு எடுத்துருக்கோம். 1-tailed டெஸ்ட்டு அப்படின்னா லெஸ் தேன் ஆர் கிரேட்டர் தென் வரும்பொழுது நம்ம இந்த லெஃப்ட் ரைட் டெயிலை எடுத்துப்போம். நீங்கள் மாடுலஸ் வேல்யூ எடுக்கும்பொழுது டைரெக்டாகவே லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் எடுக்கும்பொழுது 1.645 எழுதிக்கலாம். இப்போ நமக்கு இங்கே 2-tailed டெஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து 1%ல் வேல்யூ பார்த்திங்கன்னா 2.58. ஸோ டேபிள்டு வேல்யூவில் 0.01ல் வேல்யூ 2.58 பார்த்திங்கன்னா நம்ம இப்போது கன்க்ளூஷனுக்கு வரோம். ஸ்டெப் 6 வந்து கன்க்ளூஷன். சின்ஸ் 2.75 இஸ் கிரேட்டர் தென் 2.58 அப்படி இருந்ததுன்னா ரிஜெக்ட் எச் நாட். அதாவது நம்ம கண்டுபிடிச்ச கால்குலேட்டட் வேல்யூ டேபிள் வேல்யூவோட அதிகமாக இருந்தால் எச் நாட்டை ரிஜெக்ட் பண்ணணும். நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ டேபிள் வேல்யூவோட லெஸ் தேனாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கணும். இங்கே அதிகமாக இருக்குது, ரிஜெக்ட் எச் நாட். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.